ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சஹாராய மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகா குரவே நமகா, ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சீரந்துதோப்புழு திருவேங்கடமுடையான் பாருந்தச் சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்று தானேயமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இந்த கீதை பார்த்துருக்கோம். இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய தனியன் செவிச்சுட்டு மேற்கொண்டு பாசுரத்தை நம்ம பிரவேசம் பண்ணலாம். அடியன் கட்டப்பொருள் விரித்த காசினியன் நான் மறையின் இட்டப்பொருள் இயம்பு மென்பொருளை சிட்டருதொடும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாத அம்புயமடியேன் பற்று. கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்துயுடன் என் பற்று. இது தனியன் கீதை உபோத்காதத்திலே அவதாரிகையிலே பார்த்தோம். பெருமாள் பரம சௌலபியனாய் பரமபதத்தை விட்டு இறங்கி வந்து தான் ஒரு மனுஷ அவதாரம் பண்ணி இந்த சேத்தன வர்க்கங்கள் எல்லாரும் அவன் திருவழியை ஆசிரியித்து அந்தமிலா பேரின்பமான பெருவீட்டை பெற்று அங்கே சுகித்திருக்க வேண்டும் என்று பெருமாள் விசாலமான திருவுள்ளம் கொண்டு தன் கருணையினாலே பாலகிருஷ்ணனாய் சங்க சக்கரதாரியாய் அவதரித்து பின்னாளிலே அந்த அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி தன் திலை நிலையை விட்டு தாழ்ந்து நின்று பார்த்தன் தேர் முன்னே தாழ நின்ற உத்தமன் என்று தனக்கு ஒரு திருநாமத்தை சாத்தி பார்த்த சாரதியாய் முன்பு தூதனமாய் பின்பு பார்த்த சாரதியாய் பெருமாள் தன்னுடைய பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நமக்கெல்லாம் கீதை என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுக்கிறதுக்கு இந்த பூமியிலே இந்த கர்ம பூமியிலே அந்த அகர்மவசியன் வந்து பிறந்து நின்றான் அப்படின்னு அவதாரிகளை பார்த்தோம். அர்ஜுனனை ஒரு வியாஜியமா வச்சுண்டு நமக்கெல்லாம் உலகத்திலே உள்ள அத்தனை தர்மங்களையும் திரட்டு 700 ஸ்லோகங்களாக சாரமாய் நமக்கு பகவத்கீதையை கொடுத்தார். கீதை இது சாட்சாத் சிவபதியாலே சொல்லப்பட்டதாலே பகவான் வாக்காகவே அமைந்ததாலே இது பகவத்கீதை என்று பெயர் காரணமாய் அமைந்தது. இப்போ பாசுரத்தை பார்க்கணும். முதல் பாசுரத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாசுரத்தை சேவிச்சுட்டு நம்ம அர்த்த விசேஷத்தை உள்ள போலாம். அடியே கருமமம் ஞானமம் கொண்டழும் காதலுக்கோரிலக்கென்று அருமறையுற்றுயுள் ஆதரித்தோது மறும் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தருமமுகந்த தனஞ்சயனு கவன் சாரதிய அப்படின்னு முடிக்கிற. கர்மம் எது ஞானம் எது அதனுடைய தாக்கத்தாலே ஓர் காதல் ஏற்படுறது, அது பக்தியோகமாக வெளிப்பட்டு பெருமாளை நம் பார்க்கறதுக்கு ஒரு ஹேது பண்றது. இப்படி எது தர்மம் என்னும் சொல்ல வந்தவன் சாரத்ய கைங்கரியம் பண்ணார். இதுல என்னன்னா, முதல்ல பெரிய வஸ்துவை சொல்லி அதே பெரிய வஸ்துவானது தன்னை தாழ்த்திண்டு அந்த பெரிய வஸ்துவை நமக்கு உபதேசம் பண்ண வந்திருக்கு. இந்த பாசுரத்தினுடைய குயின்டெசன்ஸ் சாராம்சம் என்னன்னா, கீதை முழுவதருடைய சாராம்சமான இந்த ஒரு பாசுரத்தை சொல்றார். அப்புறம் ஒவ்வொரு 18 அத்தியாயத்துக்கும் 18 பாசுரங்களை சுவாமி சாதிக்க போறார் சுவாமி தேசிகன்.
அதை நம்ம மேற்கொண்டு பாசுரங்களை சேவிக்கும் போது அன்வைக்கலாம். முதல்ல கருமமும் அப்படின்னு பதம் போடுற கர்மயோகம் என்ன அப்படின்னா, அதாவது பூர்வ வேத பாகம் இருக்கு, பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவா, அதுல இந்தந்த கர்மாக்களை ஒரு ஜீவன் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இதுல வந்து சதுர்வர்ணம் சொல்றா, இந்தந்த வர்ணத்தை பிறந்தமா அவாவா கர்மாவை அனுஷ்டிக்கணும்னு சொல்றா. இந்த கர்மயோகம் அப்படின்னா எதுக்குன்னா, மனதை வசப்படுத்துறதுக்கு. இப்போ ஒரு வியக்தி சந்தியாவதனம் பண்றார் அப்படின்னாக்கா எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நான் ஸ்ரேயஸா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதுல இல்ல. எனக்கு பெருமானால் விதிக்கப்பட்டு சாஸ்திரத்தாலே விதிக்கப்பட்ட கர்மாவை நான் அனுஷ்டிக்கிறேன், அந்த கர்மாவை நான் அனுஷ்டிச்சால் மட்டுமே எனக்கு, நான் எந்த குலத்துல பிறந்தோனோ அந்த குலத்தோட அங்கீகாரம் நமக்கு முதல்ல கிடைக்கிறது. பிராமணன் சொன்னா யஜ்ஞோபவீதம் நெத்தியில திருமண் இருந்து சந்தி சாவித்திரி அனுஷ்டிக்கணும், அவன் தான் பிராமணன். இப்போ இந்த கர்மாவை நான் அனுஷ்டிப்பதற்கு என்னுடைய சிரேயசுக்கோசரமா இல்ல, முதல்ல சங்கல்பத்தை நாம் சொல்லும் போது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தர்த்தம்னு சொல்லிதான் சொல்றோம். இந்த கர்மாவை நடத்துவதும் அவன்தான், நடத்துறதுக்கு சக்தி கொடுக்கறதும் அவன்தான், சக்தி கொடுத்து நடத்த முடிக்கிறதும் அவன்தான். அதனாலே காரிதவான்னு சொல்லி முடிக்கிறோம் அந்த கர்மாவை. அப்படி நமக்கு கர்மயோகம், உன்னுடைய கர்மாவை சொல்லி பண்ணிண்டே இருப்பா, பண்ணிண்டே இரு அப்படின்னு. சரி, எதிர்கேள்வி, சுவாமி நான் கர்மம் அனுஷ்டிக்கிறேன், ஒரே போர் அடிக்கிறது சுவாமி, எனக்கு திரி திரி புனப்புனகா பண்ண காரியத்தையே பண்ணிட்டு இருக்கிறேன். எப்ப காத்தால ஏந்தே ஒன்னு சந்தியானம், உடனே வந்து பிரம்ம யஜ்யம் பண்றேன், திருவாராயணம் பண்றேன், வேதாத்தியனம் சொல்றேன் அப்படின்னா எனக்கு திருப்பி திருப்பி போர் எடுக்கிறதே சுவாமின்னு எல்லாரும் சொல்லலாம். அப்ப பெருமாள் சொல்ற, இது வந்து கிருஷ்ணன கோசம் பண்றேன்னு நினைச்சுன்னு பண்ணுடா, என்னுடைய வம்சத்துல பெரியவா பண்ணி காட்டினா எனக்கு அதெல்லாம் நான் பண்றேன்னு நினைச்சுன்னு பண்ணுடா, அப்போ உனக்கு நீ புனப்புனகா இந்த கைங்கரியத்தை பண்ணுவதாலே உனக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டாது, ஒரு அலுப்பு ஏற்படாதுராது. இது பெருமாள் என்ன பண்ண சொல்றான், நான் பண்றேன் என்ற எண்ணத்தோட பண்ண எண்ண கர்மாவும் வீணாகிறதில்ல. இது உனக்கு என்று பண்ணாமல் பகவானுக்கு என்று பண்ண அவன் திருவுள்ளம் குளிர்ந்து, அவன் திருவுள்ளம் குளிர்ந்ததுன்னா நமக்கு அனுகிரகம் தான் வர்ஷிக்கும். பெருமாள் வந்து யாரையும் தண்டிக்கிறது இல்ல. ஏன் தண்டிக்கிறான்னு சொன்னாக்கா, நம்முடைய பாபமானது பெருமாள் திருவருத்து ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தி, இந்த குழந்தை ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டானே, இந்த தப்புக்கு இந்த தண்டனை கொடுக்கணுமே, நான் எப்படி கொடுப்பேன்னு பெருமாளை பல விதத்துல யோஜனை பண்ணி பெரிய தண்டனை கொடுத்தா இந்த குழந்தை தாங்காதுன்னு சொல்லி சின்ன ஒரு தண்டனையா கொடுத்து நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்றான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ இந்த கர்மமானது புனப்புனா அனுஷ்டிக்கும் போது நமக்கு அது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நம்முடைய மனசை இந்த கர்மா உள்ள இழுத்துண்டு போயிடும். அந்த கர்மம் அனுஷ்டிக்காட்டாக்கா நம்மளால் இருக்க முடியாது என்ற ஸ்டேஜ் வரும் போது அந்த ஞானம் நமக்கு பெருமாள் கொடுக்கிறார். அதான் நீங்க சாதிச்ச கருமமும்னு சொன்னார் முதல்ல. இந்த கர்மயோகத்தை அனுஷ்டித்து, கர்மயோகம் எப்படி அனுஷ்டிக்கணும்னா, யமனியமா பாசனங்கள், இயல் ஆவி புனலடக்கம், தமதறியின் தாரணைகள், தாரையரா நினைவொழுக்கம், சமம் உடைய சமாதி நலம், சாதிப்பார் கில அகும் அப்படின்னு சாதிச்சார். மனசை திடப்படுத்தி அந்த கர்மயோகத்துக்கு சொல்லப்பட்டதான அத்தனையுடைய அந்த குவாலிபிகேஷனையும் வச்சுண்டு எவன் ஒருவன் பண்றானோ அவனுக்கு அவனது மனது வசப்படும் அப்படின்ற. அதற்கு பின்னாடி மனது வசப்பட்ட உடனே ஒரு ஃபுல் செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடுறது. அப்ப எதை படிச்சாலும் நமக்கு சிஏ எக்ஸாம் அத்தை எழுதுறான்னா, மனசு அலபாஞ்சது, வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் வந்ததா, இந்த பிலிம் போட்டிருக்கானான்னு பார்க்காம மனச, நாம் சிஏ எக்ஸாம் எழுதுறோம், படிச்சு பாஸ் பண்ணணும்னு எண்ணத்தோட ஒத்தணும், ஃபுல் கான்பிடன்ஸோட அந்த சப்ஜெக்ட வாசிச்சான்னாக்கா அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் அவன் படிக்க படிக்க அவன் அறியாமலே அவன் மனசுள்ளே போய் உட்கார்றது. எக்ஸாமினேஷன் எழுதும் போது சக்சஸ் கிடைக்கிறது அவனுக்கு இல்லையா? அத மாதிரி இந்த கர்மத்தை ஒருத்தன் அனுஷ்டிச்ச பிறகு ஒரு கர்மத்தின் மூலமா உண்டான அந்த ஞானம், அந்த அனுஷ்டானத்தின் மூலமா ஒரு ஞானம் ஏற்படுறது இல்லையா? அந்த ஞானம் தான், அந்த ஞானம் வந்த உடனே என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் ஒரு ஃபார்வர்டு போயிட்டு ஞான யோகம்னு சொல்லுவான். சிஏ பாஸ் பண்ண பிறகு ஒரு கம்பெனில பெரிய உத்தியோகத்திலயோ இல்ல சிஏ பிராக்டிஷனாவோ போறா இல்லையா, ஃபர்தர் ஸ்டெப் ஃபார் தட் ஸ்டூடெண்ட் அப்படி வச்சுக்கணும்.
அடுத்தது ஞான யோகம் போறான். இந்த ஞான யோகத்தை அனுஷ்டிப்பதனால என்ன வந்தது சுவாமி அப்படின்னா, ஞான யோகம் பண்ண பண்ண கைவல்யம் என்று சொல்லப்பட்டதான ஆத்ம தரிசனம் கிடைக்கும். உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஜீவனை நீனே தரிசிப்பதற்கு, எவ்வளவு சந்தோஷமா தரிசிப்பதற்கு நீ, அதுதான் அத்வைதிகள் சொல்றா, அந்த ஆத்ம தரிசனம் மட்டுமே பரபிரம்மம்னு சொல்லிடுறான். நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி இல்லை. அப்படி இந்த ஞான யோகம், அந்த ஆத்ம கைவல்யம் சொல்லப்பட்ட ஆத்ம தரிசனம் இருக்கே, அது அவரு அதி ஆனந்தமா இருக்கும். பாதி பேர் அது வரைக்கும் போவா, இதுதான் லோகத்தினுடைய இன்ஃபினிட் இன்பம் நினைச்சுட்டு அப்படியே உந்துருவா. அதுக்கு ஃபர்தர் ஸ்டெப் மேல இருக்கு இன்னொன்னு, அது போக மாட்டான். அவளால என்ன பண்ணும், ஆத்ம தரிசனம் பண்ண பிறகு இவா வாழ்க்கை முடிஞ்ச பிறகு திருப்பி புனக ஒரு ஜென்மா கிடைச்சு, திருப்பி மறுபடியும் வந்து வந்துதான் அந்த அந்தமிலா பேரின்பமான பெருவீட்டை எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைவதற்கு திருப்பி இவா வந்து ட்ரை பண்ணணும். அதனால்தான் கீதை சொல்ல வந்தார் கிருஷ்ணன் இந்த இடத்துல. இப்போ ஆத்ம தரிசனம் பண்ன பிறகு அந்த தரிசனத்தை புனகா புனகா நீ பண்ணி, ஹார்தன் என்று சொல்லப்பட்ட அந்த பெருமாளை மனதிலே வச்சுண்டு, அந்த ஜீவனோட கலந்த பெருமாளை மனதிலே வச்சுண்டு பண்றதுதான் பக்தி. அதுதான் பக்தி யோகம்னு சொல்றா. அதுதான் நம்மாழ்வாராதிகள் நமக்கு காட்டி கொடுத்தார். எப்படின்னா நால்வரும் ஏக சிந்தையனாய் அப்படின்னு. பக்தியோகத்துக்கு தைலதாரையை போலே அந்த பக்தியோகம் பண்ண வேண்டும்னு சொல்லி, இந்த பக்தியோகம் எப்படி கிடைச்சதுன்னா, கர்மமும் ஞானமும் கொண்டு, ரெண்டு கர்மா சொல்றா இங்க, கர்மயோகம் பண்ணு பிளஸ் ஞான யோகம் பண்ணு, இதை பண்ணுவதால் கொண்டு எழும் காதல் அப்படின்னு. இந்த காதல் தான் பகவத்பக்தி. இந்த பகவத்பக்தி தான் பெருமாளை நமக்கு கண்ணுகள் நிறுத்தி கொண்டு நமக்கு காட்டும். இன்னைக்கு சீனிவாசனை சேவிக்கணும், இன்னைக்கு வரதராஜனை சேவிக்கணும் சொல்லி ஒரு கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி பண்ணாக்கா, அவ கேட்டது பெருமாள் எதிர் வந்து நிற்பார். அந்த பெருமாளை அந்த அவதார ரகசியத்தையும் அந்த அவதார சேட்சிதயங்களையும் நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்டுறார். கிருஷ்ண அவதாரம் பண்ணும் அப்படியே அப்படின்னு அழுது பரண்டர் பாலனாய் எருளகண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்ய மன்னலார் தாளினை மேலணி தன்னன் துடாயண்டே மாலுமால் அப்படின்னு சொன்னார். அதாவது இவன் ஆளிலே கிருஷ்ணனா இருக்கும்போது சூட்டின்ற திருத்துடாய எனக்கு இப்ப குடுன்னர். எப்போ? கலியுகத்துல கொண்டு குடுன்னர். அப்போ அவர் விரும்பின வஸ்துவை பெருமாளவருக்கு தான் அந்த யோக தசையில காட்டுற கொண்டு வந்து, அப்படின்னா அவருடைய பக்தி யோகமானது எந்த விதத்துல இருக்கும் பார்த்துங்கோ, அதுதான் கருமமும் ஞானமும் கொண்டு எழுகின்ற காதல். ஓர் அருமறையுச்சியுள்னு சாதிச்சார். அருமறைனா வேத சிரஸ், அதாவது சதுர்வேதத்துக்கு அதிபதியானவன் சியப்பதி, நம் சியப்பதி. இந்த வேதமானது அவன் திருவடியை அவனை பற்றி போற்றி புகழ்ந்து அவன் திருவடியே தொடருது. இதாலே இந்த அருமறையாலே ஆதரித்து ஓதப்படுகின்றவன் யாருன்னு கேட்டா, நம் ஸ்ரீமன் நாராயணன். எங்க சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் இங்க சொல்லவே இல்லையே, ஸ்ரீமன் நாராயணன் இங்க சொல்லுகிறேன்னு கேட்டாக்கா, அங்க பாருங்க, அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால்னு மூணாவது வரியில போட்டிருக்கார் சுவாமி தேசிகன். அரும்பிரமம் அப்படின்னா, அதாவது அடைவதற்கு தகுந்த பிரமம், பிரமம், பிரமம்னா பெருமாள். அவன் அறிவன், ரொம்ப அரியதானவன். கலியன் சொன்னார், அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் எண்ணையார் உடையான் குரியமானுருவாகிய கூத்தன் மன்னியமருமிடம் அப்படின்னு சொன்னார். அறிவது அறியான், இவனை நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. சரி, அவன் எப்பேற்பட்டவன் அவனுக்கான தெரியுமான்னா, அதுவும் முடியாதுன்னு. தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு சொன்னார். அப்படிப்பட்ட அரியதானவன் சொல்லிட்டுதான் சுவாமி தேசிகன் பாருங்க இவ்வளோ பெரிய பிரம்மத்தை அரும்பிரமும் அரும் என்ற பாத்திர கொண்டு வச்சிருக்காரு இந்த இடத்துல. யாராலையும் இவனை நம்ம பார்க்க புரிஞ்சுக்க முடியாதுப்பா, அவனே தன்னை பத்தி சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்படி அவன் சொல்லணும்னா அவன் சொல்லுவதை கேட்பதற்கு நாம் தகுந்த பாத்திரபூதராய், அதாவது பாத்திரம் வந்து பிச்சைன்னு சொல்றாளே, அந்த மாதிரி அவன் சொல்லி நாம் கேட்கறதுக்கு நாம் ஒரு பாத்திரமா இருந்தாதான் நம்ம அவன்கிட்ட வந்து, அவன் நம்ம கிட்ட வந்து பேசுவான். அப்படி பேசப்படுகின்றவன் யாருன்னா, வேதத்தாலே நித்திய நித்தியம் சதாபஷ்யந்து சூரேகான வேதம் சொல்லித்தே
அப்படி நித்தியம் நித்தியம் வந்து இந்த வேதமவனை ஆராதிச்சு ஆராதிக்க கூடிய அரும்பிரவமாய் இந்த பெருமாள் இருக்கான். அப்படிப்பட்ட பெருமாள் யார் அப்படின்னாக்கா அவன் திருமகளோடு வருபவன் சொன்னார். திருமகளோடு வருபவன், திருமகள்னா தெரியும் எல்லாருக்கும், தாயார்ன்றது அர்த்தம் தெரியும். சரி சுவாமி, யுத்த பூமியில போய் நிக்கிறானே இவன், அதுவும் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி நாகபரியக சாகியாயிருந்தவன், யோக நித்திரிலே திருப்பாக்களிலே பள்ளி கொள்கின்றவன், திருவேங்கடத்திலே கல்லின் மேல் நிற்பவன், இன்னும் பல திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் தன் நிலையும் மறந்து, தான் நிலையை துறந்து கீழே வந்திருந்து பார்த்தனுக்கு சாரத்த கங்கீரியம் பண்ண வந்திருக்கிறானே, அந்த இடத்துல கூடமா தன் நிலையை தாத்தின்னு வந்துட்டான் சுவாமி. இது என்ன சொல்றது, அவனுடைய பெரிய போஸ்டையும் மறந்து போய் வந்து நிக்கிறானே, அவன் கூட பிராட்டி வருவாளான்னு கேட்டா, பெருமாள் எங்கெங்க செல்கிறானோ பிராட்டியும் வருவாள். ஒவ்வொரு அவதாரம் பண்ணும் போதும் அவன் மட்டும்தானே வரான்னு சொன்னா, வேற இடத்துல அவனுக்கோசம் பிராட்டி பிறந்திருக்கா. சமுத்திரம், பெரிய சமுத்திரம் சுவாமி, அந்த சமுத்திரத்துல வந்து அலை வந்து கரையில வந்து அடிச்சுட்டு போறது. இந்த கரையில் அடிக்கக்கூடிய தீர்த்தமானது வேற தீர்த்தம்னு சொல்லும், நடு சமுத்திரத்துக்கு தீர்த்தம் தான் தீர்த்தம்னு யாராவது சொல்லுவாளோ? ஏன் அப்படி சொல்ல மாட்டான்னாக்கா, ஒரே சமுத்திரம் தான் பெருமாளும் பிராட்டியும் ஏக தத்துவம். அவ பிரிஞ்சு வந்தாலும், அந்த தீர்த்தமான வெளிப்பட்டு போனாலும், ராமனாய் அயோத்தியிலே பெருமாள் அவதரித்தான் தசரத சக்கரவர்த்திக்கு, பிராட்டி வந்து மித்திலா நகரிலே அங்கே வந்து பிறந்தாள், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. எந்தெந்த அவதாரத்திலே அவன் வெளில போனாலும் பிராட்டி வேற ரூபம் கொண்டு அவளும் கூடவே அனுயாத்திரியா அவதரிச்சு பெருமாளை கன்னிகாதானம் பண்ணிக்கிறான். அதனால் திருவகளோடு வரும்னா யுத்த பூமிக்கும் அந்த பிராட்டியோடு வந்து அவன் உபதேசம் பண்ணாதான் அந்த உபதேசமானது பலிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ராமாவதாரத்தே தர்மிஷ்டராயும் அவர் தன்னுடைய அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட விதத்திலே வாழ்ந்து காட்டினார். அப்ப நம்ம ராமனை பார்த்துதான் கத்துக்கலாம், ராமகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளியில வரல, அவனை பார்த்து கத்துக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லாம போச்சு. அந்த அவதாரத்தை திரேதாயுகத்திலே நான் பிறந்திருந்தான் தான் அந்த அனுபவம் அப்ப இருந்தவாளுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் இந்த கர்மபூமியான பாரத பூமியில் இருந்தவாளுக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கும். ஆனா கீதை சொல்றதுக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணானே, அவன் நம்மளோட கூடி கலந்து பேசி அந்த மாட்டு சாணியோட பண்ணி அந்த கோமூத்தத்தை உழுண்டு பரண்டு அந்த புல்லாங்கையோட ஊறி ஒரு மரம் கூட அவனுடைய அசைவுக்கு தகுந்தபடி ஆடுமே. அப்படி கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டினன் உடுத்த பீரக பாடை அருங்கல உருவின் ஆயரு பெருமான் அவனொருவன் குடலூதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளரு கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. அந்த மரம் கூட இந்த கிருஷ்ணன் கிழலுதிர திசையை நோக்கி களைய தாழ்த்தி சரணாகதி பண்ணுமாம். பண்ணும் போது ஒரு அர்ச்சனை பண்றது பெருமாள் மேல, என்னன்னா அந்த புஷ்பத்தை பெருமாள் திருவிழா கொண்டு சமர்ப்பிக்கிறதாம். அப்படி ஒரு அவதாரம், எல்லாரையும் வசப்படுத்தக்கூடிய அவதாரத்திலையும் தான் உபதேசம் பண்ணும் போது பீதகவாடப்பிரான் பிரம குருவாகி வந்து ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து இந்த கீதையை கொடுக்க வந்தான். வந்தபோது தான் ஒருவனா வரல சுவாமி, ஒரு மிதுனமா வந்து நின்றான். ஒரு மிதுனமே உத்தேசியம் என்று சொல்லப்பட்ட சாஸ்திரத்தினுடைய கையில வச்சுண்டு திருமகளோடு வரும் திருமால் அப்படின்னா பிராட்டி சகிதனாய் வந்து நின்றான். திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் அப்படின்னா கிருஷ்ணனே வாய் மலர்ந்து வார்த்தை. யாருக்கு சொன்னான் சுவாமி? தரும முகந்த தனஞ்சயனு கவன் சாரதியே அப்படின்னா, எது தர்மம் எது வேத சாஸ்திரம் என்று நன்கு உணர்ந்தவன் இந்த அர்ஜுனன். தனஞ்சயன் அப்படின்னு ஒரு திருநாமம் கொடுத்தா இந்த அர்ஜுனனுக்கு. தருமமுகந்த தனஞ்சயன், பெருமாள் யாருக்கு உபதேசம் பண்றாரோ, உபதேசம் வாங்கிக்கிறவா பெருமாள் திருவாக்குலேருந்து வாங்கிக்கிறதுக்குண்ட யோகிதாம்சம் இருக்கணும் இல்லையா? நரையூர் நம்பி சமாஷ்டம் மன்னர் யாருக்கு? திருவங்க மன்னனுக்கு. அவர் சமாஷ்டம் பண்ணும்போது அவரே பெருமாள் திருக்கையாலே சங்கச்சக்கரத்தை நம் திருமேலியை பொறிக்கணும்னா, அதுக்கு அந்த பிறந்து வந்து விளந்த பக்தி வந்து பெருமாள் பகவத் பக்தியில பீரிட்டு இருக்கக்கூடிய ஒரு
மகாவஸ்துவா இருந்தாதான் கிடைக்கும். இதர ஆழ்வார்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அனுபவமானது நம் கலியனுக்கு கிடைச்சது, நிறையோர் நம்பி பண்ணார். அது மாதிரி சுவாமி அம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கும் போது 16 பிராயம் யார்கிட்டையும் பேசாம இருந்தார். தான் சதுர்வேதத்துடைய சாரத்தை சொல்ல போறோம், அதற்கு பாத்திரபூதராய் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மனசிலே வாங்கிட்டு பட்டோடை படுத்தக்கூடிய யோகிதாம்சம் யாருக்கு இருக்குன்னு பார்த்து 16 பிராயத்துக்கு அப்புறம் மதுரகவி ஆழ்வாரை வர வச்சு அந்த 4 சதுர்வேதத்தையும் 4 கிரந்தத்தையும் அனுகிரகம் பண்ணார். அப்படின்னா உபதேசம் பண்றவா எவ்வளவு யோகிதாயோட இருக்கா, அந்த உபதேசத்தை வாங்கிக்கிறவா அதே குவாலிபிகேஷனோட இருந்தாதான் பண்ண முடியும். அதற்கோசம் கிருஷ்ணனுக்கு சமமா அர்ஜுனன் கேட்க வேண்டாம். கிருஷ்ணனிடத்திலே தான் அடிபணிந்து கேட்கக்கூடிய பரிபக்குவமானது அவன் படித்த தருமமுகந்தன் பதம் போட்டாரு. அந்த வேத சாஸ்திரம் அந்த அவனுக்கு அந்த வேத ஞானம் இருந்தது. அதனாலே பெருமாள் இவன் மூலமா நம்ம உபதேசம் பண்ணலாம்னு அந்த பெருமாளே திருவுள்ள பத்தினதாலே தான் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நமக்கு அவன் பத்தனும் சுவாமின்னா திருமஷப்பிரான் சாதிச்சார். இறந்துரைப்பது உண்டு வாடி யமனி நிரத்தமா பரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாயில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அப்பா நான் உன்ன நினைக்கணும் அப்படின்னாக்கா நீ முதல்ல இந்த ஜீவாத்மா என்ன நினைக்கணும்ட்டு உன் திருவுள்ளத்தை சங்கல்பிச்சுண்டாதான் நான் உன்ன நினைக்க முடியும். இதுதான் பாசுரத்தோட தாத்பரியார்த்தம். மேலோட்டமா சொல்றவா நான் உன நினைச்சுன்னா நீ நினைச்சுக்கோன்னு சொல்லிடுவா, அது இல்ல நான் உன்னை நினைக்க வேண்டும் அப்படின்னு நீ முதல்ல நினைச்சாதான் நான் வந்து உன்னை நினைக்க முடியும்பா. எதுக்கு அதுதான் எந்த ஒரு கர்மா பண்ணாலும் பகவதோட அனுகிரகம் அந்த கடாட்சம் இருக்கணும் நமக்கு, அது இருந்தாதான் நமக்கு அது பலன் சித்திக்கும் இல்லையா. அத மாதிரி இங்கே உகந்த பாத்திரமாய் இந்த அர்ஜுனன் இருந்ததாலே தரும உகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதி அப்படின்னு. அவன்னா யார் இந்த இடத்துலன்னா தான் அவன் சொன்னான். இங்க பாருங்கோ திருமகளோடு வரும் திருமால் இவர் பெருமாள், தான் அப்படின்னர் இவரும் கிருஷ்ணன், அவன் சாரதி அப்படின்னர் அவரும் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு மூணு விதமான திருநாமம் கொடுத்தாருங்க, தான் கொடுத்தர், தான் உரைத்தானர், அவன் அவனே சாரதியா இருந்தானர், அவன் யாருன்னா அவன்தோடு அவன் திருமாலா இருந்தானர். வெறும் திருமாலா சுவாமி அவனுக்கு விசேஷனம் உண்டானர் உண்டு சுவாமின்னா திருமகளோடு வரும் திருமான்னு சொன்னார். ஒரு திரு போட்டார் அங்க, ஒரு திரு போட்டார் இங்க, ஒரு திரு போட்டிருக்கார் பாருங்க. திருமகளோடு வரும் திருவிலேயே பெருமாள் இருக்கார், திருமகள்லயும் பெருமாள் இருக்கார், திருமால்லையும் திருமால் இருக்கார், தாண்ட பதத்திலையும் கிருஷ்ணன் இருக்கார், அவன் சாரதி அந்த கிருஷ்ணனே அவனே சாரதியா இருந்தான் அப்படின்னு. இப்படி ஒரே ரெண்டு வரியில 4 பதத்தை போட்டு 4 பெருமாளை கொண்டு நிறுத்துக்கிறது தான் சுவாமி தேசியனுடைய தமிழுடைய ஆளுமை திறன் இந்த இடத்துல காட்டுறது நமக்கு. அதனாலே முதல்ல சொன்னப்பட்டது கர்மயோகம் செய், மனதை வசப்படுத்துதல் தான் கர்மயோகம். பண்ணி 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 இந்த கர்மாக்கு டியூன் பண்றது, அது டியூன் பண்றது தான் வசப்படுத்துதல் சொல்றான். ஞான யோகம் என்னன்னு சொன்னா இந்த கர்மயோகம் பண்ணதாலே வரக்கூடிய ஞான யோகத்தை புனப்புனகா பண்ணி ஆத்ம தரிசனம் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும் பெருமாளை பத்தி. ஆத்ம தரிசனம் பண்ணி அதுவே கைவல்யனாய் அது போய் நிற்கும். அதற்கு மேல வர்றதுதான் அந்த ஞானத்துல வர்றதுதான் பக்தி யோகம். அதுதான் அந்த காதல், இந்த காதல் என்னப்பட்டது பக்தி யோகமா இருக்கும் போது யார் மேல பக்தின்னு சொன்னார், சிவபதி மேல பக்தி வரணும்னு சொன்னார் அந்த இடத்துல. அப்பதான் அது சித்திக்கும். அந்த சிவபதி யார சொல்றதுன்னா அந்த சிவபதியை யார் சொல்லுவதுன்னு கேட்டா அருமறை, அருமறை இருக்கு அது பெருமான சொல்றது. இப்படி அந்த அருமறை யார ஆதரிக்கிறது தான் இந்த பெருமான ஆதரிக்கிறது. அந்த பெருமாள் யாருன்னா அவன் தான் அரும்பிரமும் ஸ்ரீ கிருஷ்ணன்னு சொன்னா கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு கேட்டா திருமகளோடு வரும் திருமாலா இருக்கான்னு சொல்லி அப்படிப்பட்ட திருமால் தானே தன் திருவாக்காலையே யாருக்காக கிடைக்குமா சொல்லுங்கோ. ஏய் நான்தான் பெருமான் நிறைய சுரூபம் காட்டுற பெருமாள். சில பேர் புரிஞ்சுட்டா ஒரு ஒரு செகண்ட்ல புரிஞ்சுட்டா கிருஷ்ணன் ஓஹோ இவன் இவன் வேற மாதிரி சொல்றாளே இவன் வேற மாதிரின்னு தெரிஞ்சுட்டா. ஆனா இவன் வேற மாதிரி என்று தெரிஞ்சும் தனக்கு இவன் பகவான் மாயாவி இவன் மாயன்னு தெரிஞ்சுண்டும் எனக்கு ராஜ்யம்தான் வேணும் என் சகோதரனுக்கு ராஜ்யம் பரிபாலனை பண்ண உரிமை கொடுக்க மாட்டேன்ட்டு போரிட்டாளே அவ கதை என்னது, தூங்குறவாளை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவாளை எழுப்ப முடியலான்னு சொன்னாலே அந்ததான் இந்த பாரதத்தில் நடந்தது நமக்கு. அதாவது தன் புத்திரர்களுக்கு ராஜ்யம் வேண்டும் என்ற வந்த பிள்ளை பாசம் இருந்தது.
கௌரவருடைய அப்பாக்கு. ஆனா தெரியும், கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணி யுத்த பூமியில் இறங்கிட்டான்னா நம்ம கூடாரம் காலியாடும் தெரியும். இருந்தாலும் அவன் பிள்ளை பாசமானது அவன் மறைச்சு போச்சு. ராமாவதாரத்தில் சொல்லப்பட்ட பிள்ளை பாசமானது ராஜ்ய பரிபாலனத்துக்கு ராமன் இல்லாமல் போயிட்டானே, என் பிரிய ராமன் என்னை விட்டு நானும் வானகமே மிக விரும்பி போகின்ற தசரதன் புலம்பினது வந்து ராஜ்ய பரிபாலனத்துக்கு, இங்கு வந்து ராஜ்யத்துமே உள்ள ஆசைக்கு. இந்த ஆசையினாலே இவன் மொத்த கூடாரமும் காலி ஆயிடுத்து. இந்த இடத்துல அதான் சொன்னார், இப்படிப்பட்ட அந்த பக்தி யோகம் பண்ணாதான் பெருமாளை நாம் பண்ண முடியும். கர்மமும் ஞானமும் கொண்டிடுகின்ற காதல் தான் பக்தி யோகமாய் பிரவேசிக்கிறது. இதுல வேத சாஸ்திரங்களும் பெருமாளை திருவடியிலாம் ஆசிரியிக்கிறது. அவன் எப்படி வந்தான், பரபிரம்மமா என்று நின்றான் சுவாமி, அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னான். இந்த இடத்துல ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னான்னா பின்னாடி சொல்ல போற, முதல்ல தேர்தல சாய்க்க போற, இருந்தாலும் ஸ்பின் சாரத்தை இங்க சொல்றேன். அவன் வந்து எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு கிருஷ்ணா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, துக்கம் தொங்க அடைக்கிறதே சுவாமின்ட்டு தனுஷ காண்டீபத்தை கீழே போட்டுட்டு பெருமாள் திருவிழை நீ என்னை காப்பாத்து, நீ புத்திமான் ஞானவான் சக்திமான் எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீ எது சொன்னாலும் சரின்னு தோன்றது எனக்கு, இருந்தாலும் என் மூளை பிரமிக்கிறது போறது, என் ஞானம் வேதளிக்கிறது கிருஷ்ணா, எனக்கு புத்தி சொல்லணும்னு ரெண்டு கையும், அதாவது சரணாதி சாஸ்திரத்தை பெருமாள் சொல்லத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட தேர்காலே சரணாகதி பண்ணிட்டான். அந்த சரணாகதியின் பயனாக நமக்கு கிடைத்த அரிய பக்குடம் தான் பின்னானா வரும் சோதியாய். பெருமாள் வந்த 108 திருப்பதி இன்னைக்கு இல்லையோ, அபிமான ஸ்தலங்கள்ல இந்த அர்ச்சாமூர்த்தி இல்லையோ, நமக்கு பெருமாளை அவதாரங்கள்ல பார்க்கக்கூடியமா இருந்து பக்தி யோகம் கர்மயோகம் ஞானயோகம் பண்ணிதான் பெருமாளை நம்ம செவிச்சிருக்க முடியும். ஆனா பெருமாள் நான் தசாவதாரம் பண்ணேன் சுவாமி, இப்ப அதுக்கப்புறம் வர கலியுகத்தே அவதாரம் பண்ணக்கூடிய ஜீவாத்மாக்களும் என்னுடைய நிலையிருந்து என் தன்மையிருந்து அவ என்னை சேவிக்கணும், பக்தி பூண்டு சேவிக்கணும்னு சொல்லிய அவன் திருவுள்ளமானது நீ இணைக்க வேண்டுமே திருமேஷபிரான் சொன்னாரே, அதனால 108 திருப்பதியாய் பெருமாள் பறந்து நின்றான் இங்க வந்து. ஏய் நான் வேற யாரும் இல்லப்பா, பரவாசு தேவன் தான் தேவநாதன், பரவாசு தேவன் தான் தேவாதிராதன், பரவாசு தேவன் தான் நம்ம ஆத்த சாலக்கிராம மூர்த்தி அப்படின்ட்டு சன்னதிக்கு போகக்கூடிய அந்த ஸ்திதி இல்லாதவாளுக்கு அவ்வாறு கிரகத்திலேயே வந்து நின்று சாலக்கிராம மூர்த்தியா நமக்கு வந்து நின்றான்னா அவருடைய பெரிய திருவுள்ளத்தான் காடுறது. அந்த மாதிரி பெருமாள் அவன் உகந்து நின்று கொடுத்த விஷயமானது இந்த பெரிய கீதை சொன்னார். இந்த கீதையானது 18 அத்தியாயங்களை கொண்டது. அதாவது இது எப்படின்னா ஒரு சட்கம்னு சொல்ல, ஒரு சட்கம்னா 6 அத்தியாயமாய் பிரிக்கிறான், 3 6 18 பிரித்து சொன்னான். கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு சொன்னான். அடுத்தது பக்தி யோகத்தை சொல்லி கடைசியில கீதனோட சாரமானது சேத்தனன் யாரு அச்சேத்தனன் யாருன்னு பிரிச்சு காட்டு பெருமாள். இவா சேத்தன வர்க்கம் மொத்தமும் நல்ல ஸ்திதி அடைச்சு அடுத்த பிறவி வானான்னு நினைக்கக்கூடிய சேத்தனங்கள் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கடைசியிலே பிரதானமா சொல்லப்பட்டதான அந்த சர்வ தர்மான் பரித்தியத்தை மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷி சாமி மாசுஜகா கலங்காதே அர்ஜுனா, உங்களுக்கு கர்மாவை நீ நியதமான விதிக்கப்பட்ட கர்மாவை செஞ்சிருந்தா, நீ என்னடத்துக்கு வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒன்னே ஒன்னு பண்ணா போறோம், மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொல்லிட்டு சரணாகதிய ஒரு விதியா விதிச்சு நின்றான் ஸ்ரீகிருஷ்ண பகவான். அப்பேற்பட்டதான இந்த ரொம்ப அரிய பக்கஷமான கீதை அடுத்த பாசுரத்திலிருந்து சுவாமி தேசிகன் நமக்கு அந்த கீதையோட சாராம்சத்தை, கீதை மொத்தத்தையும் சொல்ல முடியாது, அது வருஷக்கணக்கா சொல்லிட்டு போலாம் கீதையோடது, அந்த சாராம்சத்தை சுவாமி தேசிகன் கீதை அர்த்த சங்கிரகமாய் கொடுத்தார். அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்துதான் நாம் இப்ப பார்க்க போறோம். அதர்மான அது மாதிரி இதுக்கு நமக்கு ஆள வந்தான் கீதா சங்கிரகம் பண்ணிருக்கார், பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யம் பண்ணிருக்கார், சுவாமி தேசன் கீதா சங்கர ரக்ஷை அப்படின்னு, ரக்ஷைனா கையிலே இது கட்டிங் போயிடலாம், எங்க போனாலும் கீதை நமக்கு யூஸ் ஆகும், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கீதையோட வச்சனம் இருக்காது, இது இல்லவே இருக்காது. அதையும் தமிழ் பாஷை மட்டும் தெரிஞ்சவா படிக்கிறதுக்கு கிருஷ்ணனுடைய வாக்கை தேவ பாஷையில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தமிழ் பாஷை மட்டும் தெரிஞ்சவா படிக்கிறதுக்கு சுவாமி திருவுள்ளம் பூண்டு கீத கீத அர்த்த சங்கிரகம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கார் முதல்ல. அப்படி அந்த கிரந்தம் தான் நாம இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். இதில் முதல் பாசுரத்திலே உபோத்காதமாய் சுவாமி சாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்ன சொல்றார் கீதையில, என்ன சொல்றாரு பெருமாள் அப்படின்னு ஒரு வரையில சொல்லுங்கன்னா இந்த முதல் பாசுரத்தை அர்த்தம் சொல்லணும். கர்மமும் ஞானமும் பண்றதாலே கொண்டு எழுகின்ற காதலான பக்தி யோகத்தை இவர் வந்து, அந்த பக்தி யோகத்தில் உள்ள பெருமாள் யாருன்னு கேட்டா அவன் தான் வேதம் நித்தியம் சேவிக்கக்கூடிய பெருமாள். அவன் எப்படிப்பட்டவன்னா திருமகளோடு சிவப்பதியான பிராட்டியோடு இருக்கக்கூடியவன் என்றுமே
அப்படிப்பட்டவன் தானே திருவுள்ள முகந்து இவன் சொல்லுகின்ற அரிய பக்கிரமான கீதை என்ற இந்த பெரிய உபன்யாசத்தை, சாஸ்திரத்தை, வேதத்தை, ஐந்தாவது வேதம் என்று சொல்லப்பட்ட கீதையை கேட்கக்கூடிய தகுந்த பாத்திரமான தனஞ்சயனான அர்ஜுனனுக்கு அவனே உரைத்தான் என்று சொல்றதுதான் முதல் பாசுரத்தோடு தாத்பர்யார்த்தம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.